Hi guys, I am Rizit and welcome back to my channel Riz Blogs. So, இன்னைக்கு என்னோட வீடியோ எதை பத்தி பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க வாட்ஸ்அப்ல எல்லாம் வந்து பாத்திருப்பீங்க, அடிக்கடி ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்காங்கல்ல இந்த மாதிரி பிரைவசி பாலிசி குறித்து. ஸோ அதை பத்தியான விஷயங்கள் தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஸோ அது வந்து அக்செப்ட் பண்ணலன்னா டிஸ்அக்ரி, அதாவது டிஸ்அக்ரி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படிங்கறதையும் இன்னைக்கு இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போறோம். You're never gonna make it, you're not good enough. There's a million other people with the same stuff. You really think you're different, man, you must be kidding. Think you're gonna hit it, but you just don't get it. It's impossible, it's not probable, you're irresponsible. Too many obstacles, you gotta stop it. So, இந்த பாலிசி என்ன அப்படிங்கு பார்த்தீங்கனா, இதில் வந்து யூசரோட ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து இவங்க வந்து கலெக்ட் பண்ணுவாங்க, அதாவது கேதர் பண்ணுவாங்க. அது என்னென்ன விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பேட்டரி லெவல், சிக்னல் ஸ்ட்ரென்த்து, மொபைல் கனெக்ஷன், இன்க்ளூடிங் அந்த ஐஎஸ்டி அண்ட் ஆல்சோ ஃபோன் நம்பர், இதில் வந்து இந்த வாட்ஸ்அப்காரங்க வந்து கொஞ்சம் கேதர் பண்ணுவாங்க, கலெக்ட் பண்ணுவாங்கன்றதான் ஒரு ஃபஸ்ட்டு பாலிசி அப்படிங்கிற சொல்லலாம். அண்ட் இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா, ஐபி அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே வந்து கேதர் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஃபேஸ்புக்கோட வந்து ஷேர் ஆகுது, அதாவது ஃபேஸ்புக் வந்து ஷேர் ஆகிட்டு இருக்குது. அது என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃபோன் நம்பர், ஐபி அட்ரஸ் அண்ட் மொபைல் கனெக்ஷன், அதாவது மொபைல் டிவைஸ் இன்ஃபர்மேஷன், இந்த மூணு விஷயங்கள் வந்து ஃபேஸ்புக்கோட வந்து ஷேர் ஆகும். இது வந்து ரெண்டாவது பாலிசி. அண்ட் ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட டேட்டா எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணி கேதர் ஆகுதுங்கிறது தான் வந்து மெயின் பாலிசி. ஸோ இப்போது இந்த பாலிசி வந்து வேணாம், நீங்கள் வந்து இது வந்து வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு இந்த வாட்ஸ்அப் வந்து டிலீட் பண்ணுற ஐடியா இருந்தால் கூட, உங்கள் வாட்ஸ்அப் சாட் ஹிஸ்ட்ரி வந்து கண்டிப்பாக டிலீட் ஆகாது, அது வந்து செக்யூராகவும் இருக்காது. நீங்கள் வந்து டிலீட் பண்ணுறது மூலம் வந்து உங்கள் சாட் ஹிஸ்ட்ரி எல்லாமே டிலீட் ஆகிடும், அண்ட் கொஞ்சம் சேஃபாக இருக்கும், செக்யூராக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் டிலீட் பண்ண நினச்சிங்கன்னா அது வந்து வேலைக்காகாது. பிகாஸ் அது எல்லாமே வந்து செக்யூராக இருக்காது, பிகாஸ் அது வந்து நீங்கள் டிலீட் பண்ணுற மூலம் அந்த சாட் ஹிஸ்ட்ரி போகணும் அப்படின்னு வந்து கிடையாது, அது அப்படியே தான் இருக்கும். ஸோ அந்த ஐடியா இருந்தால் கூட இது வந்து வேலைக்காகாது அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் வாட்ஸ்அப் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ அவங்க வந்து கொஞ்சம் மெயினாக கேர்ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணணும், பிகாஸ் அவங்க சாட் பண்ணுற விதம் எல்லாமே வந்து கேதர் ஆகுறதுனால, கலெக்ட் பண்ணுறதுனால, ஸோ அவங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சாட் பண்ணுறது வந்து நல்லது அப்படிங்கிறது நான் சொல்லுவேன். பிகாஸ் இப்போது ஏதாவது தப்பு நடந்தால் கூட அவங்க வந்து எல்லாமே வந்து அவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிறத ஒரு, இப்போ அதாவது ஒரு பிஸ்னஸ் சாட் வந்து நடக்கும்போது அந்த சாட்டில் இருக்கிறது எல்லாமே வந்து அவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் வந்து மெயினான விஷயம். அண்ட் சில இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபை பண்ணோம் அப்படிங்கிறத ஒரு ரூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பாலிசியில். அதாவது அவங்க பாட்டுக்கு எடுத்துருக்க மாட்டாங்க, அதாவது இப்போ ஏதாவது எடுக்கிறதா இருந்தால் கூட உங்களை வந்து நோட்டிஃபை பண்ணிட்டு தான் அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் எடுப்பாங்கன்றதையும் ஒரு முக்கியமான விஷயம்தான். அண்ட் யூ சப்போஸ் நீங்கள் இந்த ப்ரைவசி பாலிசி பிடிக்கல, இது வந்து அக்ரி பண்ணாமல் இருக்காங்க, இப்போது ரீசனாக வந்து ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்கல்ல, இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் கூட பார்த்துருப்பீங்க, வந்துட்டே இருக்கும், சில நீங்கள் வந்து டிஸ்அக்ரி கொடுப்பீங்க அது போயிடும், பட் திரும்ப திரும்ப அது வந்துட்டே இருக்கும், ஒரு சில நாட்கள் கழிச்சு திரும்ப வந்து வந்துட்டே இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த பாலிசியை அக்செப்ட் பண்ணலன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் இதை என்னென்ன நடக்குங்கிறத வந்து நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ இப்போ ரீசெண்டாக டிஎன் பட்டேல் ஜஸ்டிஸ், அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் வந்து டிஎன் பட்டேலும் அண்ட் ஜஸ்டிஸ் ஜோதி சிங் இவங்க ரெண்டு பேர்கிட்ட வந்து ஒரு அட்வொகேட், சீனியர் அட்வொகேட், அவங்க பேர் வந்து கபில் சிபால், இவங்க வந்து சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இந்த யூசர்ஸ் வந்து இந்த பாலிசியை டிஸ்அக்ரி, அதாவது நாட் நோ கொடுத்துட்டே இருந்தால் கூட டம், அதாவது ஸ்பீடாக ஒரே அடியாக வந்து வாட்ஸ்அப் வந்து டிலீட் ஆகாது அப்படிங்கிற வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. ஏன்னா நிறைய நியூஸ் வந்து ரியூமர்ஸ்லாம் வந்து போயிட்டு இருந்தது, அதாவது இந்த பாலிசி அக்செப்ட் பண்ணலன்னா உடனே வந்து உங்கள் வாட்ஸ்அப் அக்கௌண்ட் வந்து டிலீட் ஆகிடும், அது வந்து நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இவர் வந்து, அதாவது வாட்ஸ்அப் ரெப்ரசன்ட் பண்ணவர், அதாவது இந்த சீனியர் அட்வொகேட், இவர் என்ன சொல்லியிருக்காரு பற்றி பார்த்தீங்கன்னா, இது வந்து உடனே வந்து டிலீட் ஆகாது, அது வந்து ஒரு ஸ்லோ ப்ராசஸ்ஸாக வந்து இந்த அக்கௌண்ட் வந்து டிலீட் ஆகும் அப்படிங்கிறத வந்து தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் அதாவது எதன் மூலமாக தெரிவிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரிமைண்டர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க, இந்த மாதிரி நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க ஃபோனில் நிறைய ரிமைண்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கும், ஸோ அந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில நாட்கள் கழித்து உங்கள் சாட் ஹிஸ்ட்ரியை வந்து உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாது, அதாவது கால், இன்கமிங் கால்ஸ், வீடியோ கால்ஸ் எல்லாமே வரும், பட் உங்களுடைய சாட் ஹிஸ்ட்ரி ஆக்சஸ் வந்து கேன்சல் ஆகிடும். அது வந்து, அதாவது நான் சொன்னல ஸ்லோ ப்ரோசஸ், அதுதான் வந்து இவங்க பண்ணுவாங்க, டிஸ்அக்ரி பண்ணலனா, அதுதான் வந்து நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன், அக்ரி கொடுத்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க பாலிசி படி கரெக்டாக நடக்கும், பட் டிஸ்அக்ரி கொடுத்தீங்கன்னா இது வந்து அப்படியே ஸ்லோ ப்ரோசஸாக வந்து ஒவ்வொரு விஷயங்களாக வந்து டிலீட் ஆகிட்டே இருக்கும்.
ஃபர்ஸ்ட் வந்து சாட் ஹிஸ்டரி ஆக்சஸ் வந்து போயிடும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில வாரங்கள் கழித்து உங்களுடைய ரிசீவ் நோட்டிபிகேஷன் எல்லாமே வந்து போயிடும். அதாவது கால்ஸ், இன்கமிங் வீடியோஸ் அதுவும் வந்து பிளாக் ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் நீங்கள் வந்து சப்போஸ் இந்த பாலிசி வேணாம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து சில பேருக்கு அந்த சாட் ஹிஸ்ட்ரியை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த பாலிசி வேணாம் அக்ரி பண்ணல, ஆனால் அந்த சாட் ஹிஸ்ட்ரி எல்லாமே வந்து சேஃபாக வந்து இது பண்ணோம் அப்படிங்கிறக்காக வந்து அது எல்லா ஹிஸ்ட்ரியும் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி அவங்க ஆண்ட்ராய்டோ அவர் ஐஓஎஸில் வந்து இது பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு ஃபர்ஸ்ட் வந்து சாட் ஹிஸ்டரி டினை ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்கமிங் கால்ஸ், வீடியோ கால்ஸ் எல்லாமே வந்து கேன்சல் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு வாட்ஸ்அப்பில் ஆல்ரெடி இருக்கிற ஒரு பாலிசி இருக்குது, இன்ஆக்டிவ் பாலிசி. அதாவது இன்ஆக்டிவ் பாலிசின்றது வந்து ஒரு சில அக்கௌண்ட் வந்து வாட்ஸ்அப் திறந்து வச்சுருப்பாங்க, அந்த நெட் இல்லாமல் யூஸ் பண்ணாமல் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த அக்கௌண்ட் வந்து ஒரு 120 டேஸில் வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ அந்த பாலிசியை வந்து இவங்க டினை பண்ணுறவங்க இந்த பாலிசியை அக்ரி பண்ணாதவங்களுக்கு வந்து நிலவில் வந்து வரும். அது எப்படி பார்த்தீங்கன்னா அந்த பாலிசியை வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட்டே டிலீட் ஆகிடும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அதாவது உடனே ஆகாது, இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்லோ ப்ராசஸ் கழிச்சு கழிச்சு வந்து டிலீட் ஆகும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நேற்று தான் வந்து இந்த சீஃப் ஜஸ்டிஸ் கிட்ட இந்த 10 பாயிண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காரு. அண்டு சில பேர் வந்து சொல்லியிருந்தாங்க இது வந்து இந்த பாலிசி வந்து ஐடி ரூல்ஸை வந்து வயலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு நிறைய நியூஸ் வந்து போயிட்டு இருந்தது. பட் ஒரு சீனியர் அட்வொகேட் அரவிந்த் டாட்டர், ஸோ இவர் வந்து இவர் அலாங் வித் அந்த சிபல் அவங்களும் இவங்களும் சேர்ந்து வந்து என்ன சொல்லியிருக்காங்க அதாவது ஜஸ்டிஸ் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த பாலிசி வந்து ஐடி ரூல்ஸ்க்கு எந்த வித வயலேட்டும் ஆகாது அப்படிங்கிறத வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸான ஒரு பாலிசி. ஸோ நீங்கள் அக்ரி பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணலாம். அதாவது இப்போது சப்போஸ் டிஸ்அக்ரி கொடுத்தாலும், அதாவது நாட் நோ கொடுத்துருன்னு இருந்தால் கூட நீங்கள் வந்து ஸ்லோவாக வந்து உங்கள் வாட்ஸ்அப் அக்கௌண்ட் வந்து டிலீட் ஆகிறதுக்கு இருக்குது சான்ஸ் இருக்குன்றதில் கன்ஃபார்ம் ஆகிடும் டிஸ்அக்ரி கொடுத்தீங்கன்னா. இதுதான் வந்து இந்த பாலிசி. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த பாலிசி பற்றி ஒரு இதை இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இதை பற்றியான நிறைய இன்ஃபர்மேஷன் அதாவது ஏதாவது சொல்லணும்னா நீங்கள் கமெண்டில் வந்து சொல்லுங்கள். அண்ட் see you soon in the next video. And also இங்கே சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் போட்டுக்கோங்க. ஸோ see you soon in the next video. Till that, bye.